டக்கர்ஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரொட்டேட்டர் பிளேடு வந்து எல் டைப்பு சி டைப்பு இதை பற்றி பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் ரெகுலராக எல்லாத்துக்கும் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல் டைப்பு பிளேடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சி டைப்புங்கிறது நம்ம பெரும்பாலும் யாரும் வாங்குறதில்ல. எனக்கு ஒரே ஒருப்பு வந்து பாக்ஸ் மாதிரி எல் டைப்புக்கு பதில் சி டைப் வந்துருந்தது, அது நல்லா தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளேடு என் கையில் இல்லை, உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல் டைப்பு பிளேடு. சி டைப்னா இது இன்னும் கொஞ்சம் வந்து இப்படி நம்ம இந்த லெட்டர் மாதிரியே சி மாதிரியே கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த எல் டைப்பு பிளேடு பார்த்திங்கன்னா இந்த இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 mm டிஸ்டன்ஸு இருக்கும். இப்போ வந்து நம்ம 6 பிளேடு ஒரு பிளாஞ்சில் வரும்னு வச்சுங்களேன், 12 ஹோல்ஸுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். நீங்கள் எந்த ஹோல்ஸில் வேணாலும் இந்த கத்தியை வந்து மாற்றமாக இருக்கும். அந்த மாதிரி மாடல் உள்ள ரொட்டவேட்டரில் வந்து நீங்கள் சி டைப் மாட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் டெப்த்து வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக உழவு நல்லா எடுக்கும். இப்போ அதே நேரம் இந்த கத்தினுடைய கிளியரன்ஸ் இந்த 45 mm ப்ளஸ் கொஞ்சோண்டு இந்த ரெண்டு ஓட்டையும் வந்து இந்த ரெண்டு ஹோல்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சோண்டு கேப் வச்சு, உதாரணத்துக்கு இந்த ஹவார்டு ரொட்டவேட்டரு அந்த மாதிரி பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பு இந்த கோமதி இந்த ரொட்டவேட்டர் மாதிரி இந்த இதை விட அது பிளாஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரெகுலராகவே வந்து உழவு கொஞ்சம் டெப்த்து ஜாஸ்தியாக போகும், ஏன்னா பிளாஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால. அது அந்த மாதிரி ரொட்டவேட்டரில் வந்து நீங்கள் சி டைப் போட்டிங்கன்னா ரொம்ப லோடு எடுக்கும். இதில் லோ சி டைப் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் டெப்த்து நமக்கு வந்து அதிகமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு மாடல் பார்த்திங்கன்னா இந்த வாழையெல்லாம் பெரும்பாலும் நிறைய நண்பர்கள் வந்து அப்படியே இந்த ரொட்டேட்டர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு இது டிப்ஸு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போய் பக்கத்து ஊரில் வந்து ஒரு வண்டி நியூயார்க்கில் வந்து 90 HP சரஸ்வதி ரோட்ரி அப்படின்னு சொல்லி போட்டு பெரிய ரொட்டேட்டர் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் க்ரௌன் வச்சு ரெண்டு பக்கமுமே செயின் டிரைவு இல்லை கியர் டிரைவ் ரெண்டு பக்கமே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ரேட்டுக்கே வந்து கிட்டத்தட்ட அது வந்து 180,000 என்னமோ சொன்னாங்க. இன்றைக்கெல்லாம் என்ன ரேட் வருன்னு தெரியல. ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம ரெகுலர் ரொட்டவேட்டரே வந்து கிரிப்பர் கியர் பாக்ஸ் வண்டியில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் நல்லா தான் ஓடுது. அவங்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். வேணும்னா நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அந்த ரொட்டவேட்டரை பார்த்துட்டு வந்து இதே ரோட்ரியில் ரெகுலர் ரோட்ரியில் நாங்கள் வந்து வாழைக்காடு ஓட்டணும் அப்படின்னு ஐடியா பண்ணி அந்த ரோட்டில் வந்து இந்த மாதிரி பிளாஞ்சு போட்டிருந்தாங்க. இதை நாங்கள் வந்து ரெடி பண்ணோம். இங்கே பாருங்கள், பிளாஞ்சு வந்து ஹைட்டு கூடவும் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுருந்தாங்க. நீங்கள் பெரும்பாலும் பனானா ஸ்பெஷல் ரொட்டவேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. இந்த கம்பி எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைநார் வந்து உங்களுக்கு பைப்பில் வந்து ஃபுல்லாக சுத்தாது, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாரை வந்து ரிலீஸ் பண்ணிடும். இது நம்ம ரெடி பண்ணது. நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா இது ஓரளவுக்கு 16 mm திக்னஸ் பிளாஞ்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பைப்பு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டவேட்டரில் நீங்கள் வந்து சி டைப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பில்லு வந்து கோர்க்காது, இந்த வாட்டத்தில் இருக்கும். இப்படி வெட்டும்போது வெட்டிட்டு இந்த வாட்டத்துக்கும் போது பில்லு வந்து ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா அந்த நாங்கள் பார்த்த அந்த சரஸ்வதி ரோட்டரி கம்பெனி ரோட்டில் வந்து அவங்க சி டைப்பு பிளேடு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, எல் டைப்பு வந்து யூஸ் பண்ணல. எல் டைப்னா உங்களுக்கு வந்து வாழை நார்லாம் வந்து வெட்டுச்சு அப்படின்னா அப்படியே உங்களுக்கு உள்ளுக்கு வந்து லாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெகுலராக இப்படி ரெண்டு பிளேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து இப்படி லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சி டைப்னா இந்த மாதிரி நிற்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து வாழைநார் இல்லை பில்லு ஜாஸ்தியாக இருக்க ஃபீல்டு ஓட்டுறோம் அப்படின்னா சி டைப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னுடைய அனுபவத்தில் இது அதே மாதிரி இந்த ரோட்டு இந்த பைப்பு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஞ்சு ஒன்று வச்சுக்கோங்க, இதுலேயே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா கவர் இது வரைக்கும் நீங்கள் ஏற்றலாம், கவர் இந்த மாதிரி ஏற்றிட்டீங்க அப்படின்னா வாழைநார் வந்து நமக்கு ஆயில் சீல் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இன்னொரு இது பண்ணிடாதீங்க, இந்த பிளாஞ்சை வந்து இப்படி தள்ளி வச்சு பிளேடு வந்து இந்த மாதிரி சைடில் வச்சிடாதீங்க. சைடில் வச்சிங்க அப்படின்னா இதில் வந்து நார் சுற்றுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் சைடில் பிளாஞ்சு கொடுத்து இந்த மாதிரி செட்டிங் வைங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வாழை நார் வந்து லோட் ஆகாமல் இருக்கும். அப்புறம் நம்ம நிறைய பேர் யோசிச்சுருப்போம், புதுசாக ரொட்டேட்டர் எடுத்த உடனே பிளாஞ்சு புறம் கத்தி புறம் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தேயும், அப்புறம் நாள் ஆக ஆக வந்து இந்த இடத்துல தேய்மானாகி கட்டாயிரும். அது எதனால் அப்படின்னு நிறைய பேர் நம்ம யோசிச்சிருப்போம், தெரிஞ்சவங்களுக்கு இல்லை.
தெரியாதவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். நம்ம பைப்பில் இருக்க அந்த பிளாஞ்சு வந்து உங்களுக்கு வந்து பெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கத்தி இந்த பொசிஷன் ஓடாமல் இப்படி ஓட ஆரம்பிச்சிடும். இப்படி ஸ்ட்ரைட் பொசிஷனில் ஓடினா தான் உங்களுக்கு இந்த பிளேடு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கட் ஆகும். நம்ம அந்த பிளாஞ்சு மாற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கத்தி மாற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளாஞ்சு பெண்ட் ஆயிடுச்சுன்னா இப்படி இருக்க கத்தி இப்படி திரும்பிடும். இப்படி திரும்பிச்சுன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு தேய்மானம் ஜாஸ்தி ஆகும். நிறைய பேர் நிறைய பிளேடு பார்த்துருப்பீங்க, இப்படி தேயும். இங்கே அகலமாக இருக்கும், இந்த சென்ட்ரு பொசிஷனு இப்படி தேஞ்சு இந்த மாதிரி தேயும். அப்போ என்ன ஆகும், இந்த இடம் வந்து சீக்கிரம் தேஞ்சு இந்த இடம் கட் ஆகும். அப்புறம் ப்ளஸ் இந்த இடம் வந்து தேய்மானம் ஆகி உங்களுக்கு கட் ஆகும். கரெக்டாக நம்ம பைப் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிளேடு வந்து ஈக்குவலாக இந்த மாதிரி தேஞ்சிக்கிட்டே வரும். அதாவது சேர்த்து உழவு ஓட்டுற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஞ்சு வந்து ஒரு 12 mm கம்பெனிலேருந்து வருது பிளாஞ்சு, அந்த பிளாஞ்சை யூஸ் பண்ணுங்கள். அதை ஓட்டிட்டு நம்ம புழுதியே நல்லா ஹெவி லோடு ஓட்டக்கூடியவங்க பிளாஞ்சு வந்து இந்த மாதிரி 16 mm ஹெவியாக நீங்கள் வந்து நம்ம ரெகுலர் டைப் பிளாஞ்சுவே ஒரு பைப் ரெடி பண்ணி வச்சுங்க செப்பரேட்டாக. புழுதி ஓட்டும்போது அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா போல்ட்டும் உங்களுக்கு லூஸ் கொடுக்காது, டைட்டு ஃபுல்லாக கிச்சனை நிற்கும். பிளாஞ்சு வந்து பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப இல்லை பெண்டாக வராது. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ரொட்டேட்டர் வந்து வைப்ரேஷன் இல்லாமல் கிளீனாக உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இதே பிளேடு வந்து உங்களுக்கு பெண்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த வெயிட் பேலன்ஸ் கரெக்டாக இல்லாமல் உதறி உதறி ஓட ஆரம்பிக்கும். அதனாலேயே நமக்கு செயின் கட் ஆகிறது பெரிய பாதிப்பு இருக்காது, இருந்தாலும் இது ஒரு 10% நமக்கு வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தும். புழுதி ஓட்டும்போது நம்ம அந்த பைப்பு நம்ம கத்தி எப்படியும் மாற்ற தான் செய்வோம். சேத்துல இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் சீல் செட்டு மாத்திரம் அப்படின்னா அந்த கம்பெனி பைப்பு, அதாவது 12 mm பிளாஞ்சு இருக்கக்கூடிய பைப்பை மாட்டிக்கலாம். இதே நேரம் நம்ம புழுதி உழவு ஓட்டுறோம், அதுக்கப்புறம் 8 மாதம் 9 மாதம் ஓட்டுறோம், கொஞ்சம் ஹெவி உழவு ஓட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 16 mm பிளாஞ்சு போட்டு ரெடி பண்ணி ஓட்டிக்கிட்டால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓரளவுக்கு பிராண்டடான பிளேடு வாங்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கரெக்டான பிளேடாக இருந்தால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஈவனாக தேயும். அதாவது சில கம்பெனி வந்து, அதாவது சில கம்பெனின்னா அது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, இப்படி பிளேடை வந்து இப்படி ஃப்ளாட்டாக வளைச்சி விட்ருவாங்க. வளைச்சி விட்டா என்ன ஆகும் அப்படின்னா தேய்மானம் வந்து இங்கேயும் தேயும், இந்த இடமும் தேஞ்சு இந்த இடம் பிளேடு உடஞ்சி போயிடும். இப்போ கரெக்டான ஒரு பிளேடாக இருந்தால் இந்த மாதிரி வளைச்சி இந்த இடம் மட்டும் நமக்கு லைட்டாக இப்படி தூக்கியிருக்கும். கரெக்டான ஒரு கம்பெனி பிளேடாக இருந்தால் இப்படி வளைஞ்சு ஃப்ளாட்டில் வளைஞ்சு இந்த இடம் இப்படி இல்லாமல் இந்த எஜ்ஜ் மட்டும் லைட்டாக இப்படி தூக்கியிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது பொசிஷனில் அப்படியே உங்களுக்கு கரெக்டாக தேஞ்சிக்கிட்டே வரும். இது வந்து ஒரு நீங்கள் பிளேடு வாங்கும்போதே எந்த பிராண்டாக இருந்தாலும் பிளேடு அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க. இது வந்து பிளேடு நம்ம லைஃப் வர்றதுக்கான ஒரு இது. ரொம்ப பேர் என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. நேற்று போட்ட ஒரு வீடியோவில் கூட ஒரு நம்பர் கோச்சுக்கிட்டாரு, என்ன பெரிய இன்ஜினியரா அப்படின்ற அளவுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அதாவது நான் வந்து பெரிய இன்ஜினியரும் கிடையாது, இந்த யூடியூப்பில் வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணமும் கிடையாது. எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம். சரி, நம்ம சொல்கிறத வந்து எனக்கு நான் என்னுடைய ஒரு 30-33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடவே போயிடக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். நான் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். தெரிஞ்ச விஷயங்கள் வந்து என்னோட போயிடக்கூடாது, நிறைய பேர்த்துக்கு தெரியணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னோட போச்சுன்னா அதில் பிரயோஜனமே இல்லை. இதெல்லாம் வந்து எனக்குலாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், நான் யாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தனால நிறைய நண்பர்கள்ட்ட உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்க முடியுது. இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் என்னோடய ஃபுல் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிவிட்டு எடுக்கலை அப்படின்னா திட்டாதீங்க, கண்டிப்பாக நானே அவங்க நம்பருக்கு கால் பண்ணுறேன். ஏன்னா நான் உழவுக்கு போயிடுறதுனால எடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்னடா ஃபோன் பண்ணுறாங்க எடுக்கலை அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிறாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபோனை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுறேன். எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஈவினிங்குள்ளேயோ கண்டிப்பாக உங்கள் ஃபோனை வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம சேனலை பார்த்துருந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.